சுங்கை சிப்புட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்கை சிப்புட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்கை சிப்புட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள் இணைவோம். பத்துகாவான் நாடாளுமன்ற தொகுதியை பினாங்கு மாநில ஜாசைக்கா இந்திய தலைவர்கள் கோட்டையிட்டது குறித்து ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் அதிருப்தி. கடந்த 3 தவணையாக பத்துகாவான் நாடாளுமன்ற தொகுதி இந்திய தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு அதனில் பேராசிரியர் ராமசாமி மற்றும் கஸ்தூரி ராணிப்பட்டு ஆகியோர் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்று வந்தனர். இந்நிலை தொடரும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் அத்தொகுதி இனி இந்தியருக்கு வழங்கப்படாது என்று நம்பத்தகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாசேகா தலைமைத்துவம் மாநில இந்திய தலைவர்களுடன் சுமூகமான உறவுகள் இல்லாது போனதால்தான் இந்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. ஊடகவியலாளர்களின் பார்வை அனைத்தும் இப்போது பத்துகவான் தொகுதி பக்கமே திரும்பியுள்ளது. யார் அந்த இந்திய வேட்பாளர் என்று தொகுதி வாக்காளர்களும் மக்களும் கேள்வி எழுப்பி வரும் வேளையில் மாநில துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமியாக இருக்கக்கூடும் என்று கணித்திருந்த வேளையில் புதிய ஒரு தகவல் மாநில அளவில் உலாவி வந்த இந்திய வாக்காளர்களை அதிர்ச்சியுற வைத்துள்ளது. இனி பத்துகவான் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சீன வேட்பாளரை களம் காண்பார் என்ற செய்தி உலா வந்து 2 நாட்களில் மாநில முதல்வர் சவுகான் யாவ் அத்தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற தகவல் பரப்பப்பட்டு வருகின்றது. இதனை ஆதரிக்கும் வகையில் சீன வாக்காளர்கள் மகிழ்ச்சி பொங்க பெரிதும் வரவேற்கின்றனர் என்பதை அறிய முடிகிறது. சீன சமூகம் மகிழும் அதே வேளையில் கட்சியின் ஆதரவாளர்கள் என்ற வகையில் இந்தியர்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கோட்டை விட்டுவிட்டதை அறிந்து வேதனைப்படுகின்றனர். கட்சியின் மாநில இந்திய தலைவர்களின் பலவீனமே இத்தகைய நடவடிக்கைக்கு காரணமாகும் என்று கட்சி ஆதரவாளர்கள் தெரிவித்தனர்.